சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அற்புதமான ஒரு கதை காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார். அதாவது ஒரு அரசன், அந்த அரசனுக்கு ஆத்மார்த்தமான ஒரு குரு, அந்த குருவின் உபதேசத்தை தினந்தோறும் அந்த அரசன் கேட்டு அதன்படி நடந்துப்பான். இந்த குருவும் தினந்தோறும் அரசவைக்கு போயிட்டு அரசனுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களை சொல்வார். இப்படி ஒரு நாள் அந்த குரு அரசனுக்கு உபதேசம் செய்யறதுக்காக போறார். அன்றைய தினம் அதிக நேரம் பேசி கொண்டிருந்ததுல மதியம் வந்தாச்சு. அப்போ உணவுக்காக அந்த குரு மீண்டும் குருகுலம் வரணுமே அப்படின்றதுக்காக அந்த அரசன் என்ன சொல்றார், குருவே நாழி ஆயிடுத்து, இன்னைக்கு என்னாலதான் உங்களுக்கு இன்னைக்கு நாழி ஆயிடுத்து, அதனால இங்கேயே உங்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு பண்றேன், நீங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. உடனே அந்த குரு என்ன சொல்ற, இல்ல நான் குருகுலம் போயிட்டு ரொம்ப ஆச்சாரத்தோட சமையல் பண்ணி சாப்பிடுறேன், அதனால நானே அங்க போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அரசன் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அது இல்ல குருவே, நீங்க இவ்வளவு நாழி எனக்காக செலவழிச்சீங்க, அதனாலதான் உங்களுக்கு காலதாமதமாச்சு, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் இந்த உணவை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குருவால அதை தவிர்க்க முடியல. சரி அப்படின்னும்போது அந்த அரசனும் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ரொம்ப ஆச்சாரத்தோட உங்களுக்கு சமையலை நான் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை சமையல்காரர்கிட்ட சொல்றாங்க. அவரும் வந்து சமையலை தயார் பண்றாரு. அன்றைய மதியம் வடை பாயசத்தோட நல்ல உணவு சாப்பிடுறாரு. உணவு சாப்பிட்டு களைப்பு தீரணும் அப்படின்றதுக்காக அந்த அரசன் என்ன சொல்ற, இதற்கு மேல நீங்க குருகுலம் போயிட்டு ஓய்வு எடுக்கணும், அந்த ஓய்வை நீங்க இங்கேயே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையை சுத்தப்படுத்தி தரார். அந்த அறையில அந்த குருவுக்கு போதிய வசதிகள்லாம் செய்யப்பட்டு அங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக சொல்றாரு அரசர். அந்த குருவும் அந்த அறையில ஓய்வு எடுக்கிறதுக்கு போறார். ஓய்வு எடுக்கிறதுக்கு போற அந்த குரு தன்னுடைய எதிர் சுகத்துல பார்க்கும்பொழுது அங்க ஒரு முத்துமணி மாலை தொங்குறது. அதை பார்த்த உடனே அந்த குருவுக்கு ஒரு ஆசை வருது, ஆனா எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அந்த மாலையை தனதாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதை எடுத்துக்கிறார். அதாவது திருடிடுறார், அந்த மாலையை எடுத்துக்கிறார், அந்த முத்துச்சவத்தை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு வழக்கம் போல தூங்கி எழுந்துட்டு சாயந்தரமா தன்னுடைய குருகுலத்துக்கு போயிடுறார். ஆனா அந்த குருவால அந்த இரவு முழுக்க தூங்கவே முடியல, வயிற்றுல ஏதோ பிரச்சனை ஆயிட்டு வேதியாக ஆரம்பிச்சாச்சு. இரவு முழுக்க வேதியா போய்கிட்டு இருக்கு, ஆனா அந்த குருவால நிக்க கூட முடியல, உடம்பு நூலா போயாச்சு, அவ்வளவு வயிற்று உபாதை ஆயிடுச்சு, எல்லாம் வேதியா போயாச்சு. அதுக்கு பிறகு காலம்பற விடிஞ்ச உடனே குருவுக்கு ஒரு தெளிவு வருது, அடடா நேற்று சாப்பிட்ட உணவு எதுவும் நமக்கு சேரல, முதல்ல இந்த முத்துமணி மாலை நம்ம எடுத்தது மிகப்பெரிய ஒரு பாவம், சாதாரணமா மனுஷால் எடுத்தாலே தப்பு, ஒரு குருவாக இருந்து இதை நாம எடுத்தது அப்படின்றது மகா பாவமாச்சே, இதை வந்து அரசர்கிட்ட சொல்லி அரசர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நாம மனசார ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட அந்த குரு என்ன பண்றார், காலம்பரை குடிச்சு தன்னுடைய அன்றாட கடமைகள் எல்லாம் முடிச்சு அந்த அரண்மனைக்கு போறார். அரண்மனைக்கு போனோடனே அந்த அரசர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றார். அரசே, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நீங்க எனக்கு உணவு கொடுத்து உபச்சாரம் பண்ணி என்ன ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, ஆனா என்னமோ தெரியல நேத்து அந்த முத்துமணி மாலை மேல ஆசைப்பட்டு நான் திருடிட்டேன், இந்த முத்துமணி மாலையை உங்களை ஒப்படைச்சிட்டு இதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அரசன் என்ன பண்றாரு, இல்ல குருவே, சாதாரணமா இந்த தண்டனை அப்படின்றது கொடுத்துட முடியாது, இந்த திருட்ட நீங்க ஏன் செஞ்சீங்க, எந்த சூழ்நிலையில செஞ்சீங்க, இதையெல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா, அதனால உங்களை எடுத்தோடனே நான் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதற்கு பிறகு அந்த அரசர் யோசனை பண்ணி பார்த்ததுல என் மேல எந்த ஒரு தவறும் கிடையாது, நான் உங்களுக்கு எந்த வித குறைவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த உபச்சாரம் அப்படின்றத பண்ணேன், இதுல வேற ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் புரியறதா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இந்த குரு சொல்றார், அதாவது நீங்க செஞ்ச உபச்சாரத்துல எனக்கு எந்த குறையும் இல்லை, நானும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு இந்த உபச்சாரம் அப்படின்றத பண்ணேன், நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னேன், இதற்கு நடுவுல இந்த உணவு இந்த விருந்து அப்படின்றது தான் எனக்கு ஒரு சின்ன நெருடலை தருது, இந்த அன்னம் அப்படிங்கறத எனக்கு பரிமாறினீங்க இல்லையா, அதை சாப்பிட்ட பிறகு எனக்கு உடலுக்கு சேராமல் அது பேதியாக போனது, அந்த உணவு ரத்தத்தில் கலந்திருந்தால் எனக்கு பேதியாக இருக்காது, அது ரத்தத்தில் கலக்காமல் பேதியானதுக்கு காரணம் அது அன்னதோஷம், அதனால இந்த அரிசி பருப்பு கரிகா இதெல்லாம்
எந்த முறையில உங்க அரண்மனைக்கு வந்தது, இதை யார் கொண்டு வந்தா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படின்றார். உடனே அரசன் என்ன பண்றார், மந்திரியை கூப்பிடுறார், இதை பத்தி விசாரிக்க சொல்றார். மந்திரியும் விசாரிக்கிறாரு, அந்த சமையல்காரர் கிட்ட கேட்கிறாரு. சமையல்காரன் என்ன சொல்றான், அரசே, நான் மதியம் இந்த அரிசி சமையல் பண்ண பார்த்தீங்களா, அந்த அரிசி உயர் ரக அரிசி, இது இவ்வளவு நாள் அப்படியேதான் இருந்தது, இந்த அரிசி உயர் ரகமாச்சு, குருவுக்காக நீங்க கேக்குறீங்களே அப்படின்றதுக்காக அந்த அரிசியை நேத்துதான் நான் பிரிச்சேன், அந்த அரிசியில தான் நான் சோறாக்கினேன், அதை தான் நம்ம குருவுக்கு நீங்க பரிமாறினீங்க அப்படின்னும் பொழுது அந்த அரிசி எப்படி வந்ததுங்க அப்படின்றத மந்திரி கிட்ட கேட்கிறார் அரசர். அப்போ அந்த மந்திரி சொல்றார், அதாவது இந்த அரிசியை ஒரு திருடன் ஒரு கடையில இருந்து திருடிட்டு போகிறதுக்கு பார்த்தான், அப்போ நம்முடைய காவலர்கள் அந்த திருடனை பிடிச்சு இந்த அரிசியை அவனிடம் வந்து கைப்பற்றினாங்க. இந்த அரிசியை மீண்டும் அதே கடையில கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு தான் போகணும், ஆனா அந்த கடை அந்த நேரத்துக்கு சாத்தி இருந்தது. விசாரிக்கும் பொழுது அந்த கடை இந்த அரிசிக்கான சில வரிகளை கட்டல, அதனால அந்த அரிசி அப்படியே நம்ம கிட்டே நின்று போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் மந்திரி. அப்போதான் இந்த குருவுக்கு புரிஞ்சது, அதாவது அந்த அரிசி ஒரு திருடன் களவு செய்யணும் அப்படின்னு நினைச்ச ஒரு அரிசி, அதுதான் நீங்க கைப்பற்றி இருக்கீங்க. நீங்க கைப்பற்றிய உடனேயே அந்த அரிசியை உரிய அந்த கடைக்காரரிடம் கொடுக்கணும் அப்படின்னு போனீங்க, ஆனா அந்த கடைக்காரரிடம் அந்த அரிசியை ஒப்படைக்க முடியல, அதனால அந்த அரிசி இந்த அரண்மனையிலேயே அப்படியே தங்கிடுச்சு. அந்த அரிசியை தான் எனக்கு நீங்க சமையல் பண்ணி போட்டீங்க. அந்த அரிசியில் அந்த திருடன் அந்த கெட்ட எண்ணம் அந்த தோஷமாக படிஞ்சிருக்கு, அந்த அரிசியை நீங்க எனக்கு பரிமாறுங்க, அந்த அரிசியை சாப்பிட்ட எனக்கும் அந்த களவு எண்ணம் அப்படின்றது வந்துடுச்சு, அதாவது குணதோஷம் அப்படின்றது வந்துடுச்சு, இதுதான் வந்து இதற்கு காரணம். அந்த அரிசி சரியான வழியில் வந்தது கிடையாது, அந்த அரிசி தவறான ஒரு வழியில உங்க அரண்மனைக்கு வந்த அரிசி, அதை நீங்க சமையல் பண்ணி எனக்கு போடும்போது அதன் மூலம் எனக்கு அன்னதோஷமும் குணதோஷமும் வந்தது அப்படின்னு சொன்னாலும் அந்த குரு. அதற்கு பிறகுதான் வந்து அந்த அரசனுக்கு தெரிஞ்சதான், அதற்கு பிறகு தன்னுடைய அரண்மனையில இருந்த அத்தனை அரிசி மூட்டைகள் காய்கறிகள் பழங்கள் இது அத்தனைக்கும் முறையா வந்து பணம் செலுத்தி இருக்கா, எல்லாமே வந்து முறைப்படி வாங்கியதுதானா அப்படின்றத வந்து செக் பண்ணாரா அந்த அரசன். இது எதற்காக மகாபெரியவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம சாப்பிடுங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஆனா உடனே நாம சாப்பிடுறது அப்படின்றது முறை கிடையாது, நாகரிகமும் கிடையாது. அந்த குடும்பத்துல அந்த குடும்ப நபர்களின் மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய வருமானம் எப்படி வருது, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, இதையெல்லாமும் பார்க்கணும். அவங்களுடைய உணவை நாம சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை நாமும் ஆமோதிப்பதாக தான் அதற்கு அர்த்தமாகும். அதனால நாம நம்ம வீட்டுல செஞ்ச சாப்பாடு, நமக்காக செய்யப்பட்ட உணவு வகைகள் கரிகா இது எல்லாமே வீணாகும் இல்லையா, அதனால நம்ம வீட்டுல தயார் நிலையில உணவு இருக்கும்போது நாம ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கே நாம நமக்கான உணவை தவிர்த்து அவர்களுடைய உணவை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் மகாபெரியவர். இப்படி சாப்பிடும் பொழுது அவங்களுக்குரிய கெட்ட எண்ணம் அந்த உணவில் படிந்திருக்கும், அந்த உணவை நாம சாப்பிடும் பொழுது அது நமக்கும் குணதோஷத்தை உண்டாக்கும் அப்படின்றதுனால வெளி இடத்துல உணவை சாப்பிடும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, இன்னைக்கு மகாபெரியவர் சொன்ன விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் கூட ஒரு வீட்டுல போயிட்டு உணவு சாப்பிட போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப சூழ்நிலை என்னன்னு பாருங்க, உங்களுக்கு அந்த குடும்ப சூழ்நிலை பிடிக்கலையா, வேண்டான்னு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க அது போதும், அவங்க கோச்சுப்பாங்க அவங்க மனசு வருத்தப்படுவாங்க அப்படின்றதுக்காக நாம அவங்க வீட்டுல உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த அன்னதோஷம் அப்படின்றது நமக்கு குணதோஷத்தை ஏற்படுத்தும். சரிங்களா, இதை நான் சொல்லலைங்க, காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை